இந்திய நாடு அதிகமாக தனது உணவில் எண்ணெயை சேர்த்து கொள்ளும் கலாச்சாரமுடையது. கடலை எண்ணெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், கடுகு எண்ணெய் என நம் நாட்டில் எண்ணெய்களுக்கு பஞ்சமே இல்லை. எண்ணெய் இறக்குமதியில் இந்தியா ஒரு மிகப்பெரிய சந்தை. மிகப்பெரிய அளவில் எண்ணெய் வணிகத்தில் பெருநிறுவனங்கள் ஈடுபடுகின்றன. அப்படி தயாரிக்கப்படும் எண்ணெய்களில் அளவுக்கு அதிகமாக கெமிக்கல்கள் கலப்பதாக தொடர்ந்து உணவு பாதுகாப்பு ஆர்வலர்கள் குரல் எழுப்பி வருவது ஒரு புறம் இருக்க, உலகமயமாதலுக்கு முன் நம் பாரம்பரிய முறையில் கல்செக்கு மூலமாக எண்ணெய் தயாரிக்கும் தொழில் இன்றும் ஆரோக்கியமான உணவு பழக்க வழக்கத்திற்கு மீது வெளிச்சத்தை பாய்ச்சுகிறது. எல்லாருக்கும் வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோயில் மீனாட்சிபுரம் தோப்பு வணிகர் தெருவில் நாட்டு கல்செக்கு எண்ணெய் தொழில் நடத்திட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இது வந்து எங்கள் தாத்தாவுடைய அப்பா காலத்துலேருந்து நடத்திட்டுருக்கோம். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா, இப்போ வந்து நாங்கள் இந்த தொழில் பண்ணிகிட்ருக்கோம். வழக்கமாக நாங்கள் வந்து பண்ணுறது பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய் ரெண்டுமே வந்து எங்களுடைய சொந்த இதில் வந்து பண்ணிகிட்ருக்கோம். மேக்ஸிமம் வந்து எந்த விதமான ஒரு கெமிக்கல்ஸோ எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லாமல் ஒரு இயற்கை முறையில் சுத்தமாக இது பண்ணிட்டு மக்களுக்காக ஒரு இது பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் இது பண்ணிகிட்ருக்கோம் தொழில். வெளியே பார்த்தீங்கன்னா தேங்கெண்ணெய், நல்லெண்ணெய் அந்த மாதிரி நிறைய கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணுறது அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். நாங்கள் அந்த மாதிரி எதுவுமே பண்ணுறது கிடையாது. எதுவுமே சுத்தமான ஒரு இதில் தான் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி ப்ராசஸிங்கும் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் உள்ள தொழில் முறையை வந்து மாற்றாமல் பாரம்பரியம் எப்படி பண்ணுவாங்களோ அதே மாதிரியான ஒரு இதில் தான் நாங்கள் வந்து இந்த தொழிலை நடத்திட்டுருக்கோம். நல்லெண்ணெய், தேங்கெண்ணெய் ரெண்டுமே பண்ணுறோம். இப்போ நல்லெண்ணெய் பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா விவசாயிகள்கிட்டருந்து சுத்தமான எள் வாங்கி அதை வந்து தூசி கல் எல்லாம் நீக்கி அதுக்கப்புறம் வந்து ஒரு சுத்தமான முறையில் தான் வந்து செக்கில் கொடுத்து நாங்கள் இது பண்ணுவோம். ஒரு ஷிஃப்ட்டுக்குன்னு பார்த்திங்கன்னா 15 கிலோ எள் வந்து போடுவோம். 15 கிலோ எள்ளுக்கு 3 கிலோ பனங்க கருப்பட்டி போட்டு தான் ஆட்டுவோம். கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் அந்த ப்ராசஸிங் வந்து இதாகும், க்ரஷ் ஆகும். அதிலேருந்து ஒரு சுத்தமான எண்ணெய் எடுத்து அது வந்து எந்த விதமான ஃபில்டர் எதுவுமே பண்ணாமல் அது தன்னாலே தெளிகிற மாதிரி அந்த எண்ணெய் இது பண்ணிவிட்டு தன்னாலே தெளிகிற எண்ணெயை தான் இது பண்ணி எடுப்போம். வேறு எதுவுமே அதில் வந்து ஆடிங்கோ இல்லை எதுவுமே பண்ணுறது கிடையாது. நாங்கள் தேங்காய் எண்ணெய் பொறுத்த மட்டும் தேங்காய் வந்து வாங்கி சுத்தமான தேங்காய் வாங்கி காய போட்டு அது குப்புறாவை ஆக்கி அதுக்கப்புறம் அந்த குப்புறாவை ஸ்லைஸ் பண்ணி இது பண்ணிவிட்டு அதை இது பண்ணிவிட்டு சேம் ப்ராசஸிங் தான் பண்ணுவோம் தேங்காய் எண்ணெய்க்கும். இப்போ செக்கெண்ணெய்க்கும் மற்ற சாதாரணமான மில்லு எண்ணெய் அந்த மாதிரி எடுக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மில்லு எண்ணெய் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு மில்லு செக்கு வந்து ஒரு 33 சுத்து சுத்தும். அது இது வந்து எல்லாருமே வந்து ஆவரேஜாக வைக்கிற சுத்து, அதுக்கு மேலேயும் வைப்பாங்க சிலர், அது வந்து கொஞ்சம் சூடாகும் அந்த மாதிரி இது பண்ணி இதாகும். ஆனால் இப்போ செக்கெண்ணெய்னு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு அந்த உலக்கம் வந்து வெறும் 8 சுத்து தான் சுத்தும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளபடி அந்த எண்ணெய் எந்த விதமான இதுவும் இல்லாமல் இருக்கிற ஊட்டச்சத்துக்களை அப்படியே எடுத்து எந்த விதமான ஆடிங்கும் இல்லாமல் இந்த எண்ணெய் வந்து அப்படியே எடுக்கப்படுகிறது. இப்போ செக்கெண்ணெய் வேறு கம்பெனிலேருந்து வரக்கூடிய எண்ணெய் அப்படின்னு இப்போ ஒரு டிஃப்ரென்ஷியல் பார்க்கணுன்னு சொன்னோம்னா, இப்போ வேறு கம்பெனிலேருந்து வர்றது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு பேக் பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க கொஞ்சம் லாங் பீரியடு இது இருக்கணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக எசென்ஷியல் இது சேர்ப்பாங்க, சில கெமிக்கல்ஸ் இது ஆட் பண்ணி இது பண்ணுறாங்க. அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்ன ஆசிட்டிஸ் என்ன பண்ண முடியுமோ அந்த மாதிரி செக்கிலேருந்து வர எண்ணெயை அப்படியே எடுத்து எந்த விதமான ஃபில்டரிங்கும் இல்லாமல் தன்னாலே கை தெளிவாக இது பண்ணி மேலேருந்து தெளிகிற எண்ணெயை மட்டும் எடுத்து மக்கள் இதுக்காக நாங்கள் வந்து இது பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா மக்கள் மத்தியில் இருக்கிற விழிப்புணர்வுகளில் பார்த்திங்கன்னா செக்கெண்ணெய் மற்றபடி உள்ள கம்பெனிஸ் எண்ணெயின்னு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா கம்பெனிஸ் எண்ணெயை வந்து கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கிறதுனாலையும் ஒரு பேக்கெட் பண்ணி விற்கிறதுனாலையும் ஒரு ரொம்ப இதாக இருக்கிறதுனாலையும் அதை வந்து ஒரு இது பண்ணி அதே வாங்குற மாதிரி இது பண்ணுறாங்க. ஆனால் செக்கெண்ணெய் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உள்ள இயற்கையான நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான எல்லாமே இருக்கிறது. அதை வந்து மக்கள் வாங்குறதுக்கு இது பண்ணி அதாவது டிஃப்ரென்ஷியல் அவங்களுக்கு ரொம்ப தெரியுதா என்னது வந்து எனக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இப்போ ஆரோக்கியமாக வாழணும் இந்த மாதிரி எல்லாம் வந்து நினைக்கிறோம். பட் இந்த மாதிரியான உடம்பு உபாதைகள் பார்த்திங்கன்னா எண்ணெய் அந்த மாதிரி உணவு வகைகள்லேருந்து நிறைய வந்து வருது. அந்த இதில் இப்போ நம்ம கல்செக்கு எண்ணெயின்னு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆரோக்கியமான இதுலேயும் நல்ல ஊட்டச்சத்து உள்ள இதாக தான் நம்ம வந்து ப்ராசஸிங் பண்ணுறோம். இப்போ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கு குடிக்கிற தண்ணி நமக்கு எவ்வளவு சுத்தமாக இருக்கிறோன்னு நம்ம நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம உணவில் சேர்க்குற எண்ணெய் ஆகட்டும் எல்லாமே வந்து சுத்தமாக இருக்கணும்னு நம்ம நினச்சி நம்ம அந்த ஆரோக்கியத்தை நாடி நம்ம வாழணும்னு சொல்லி இந்த கல்செக்கு எண்ணெய் வந்து வாங்கி உபயோகப்படுத்தணும் கண்டிப்பாக இது பண்ணி அது சொல்கிறோம். செக்கெண்ணெய்க்கும் வேறு கம்பெனிஸ்லேருந்து வர எண்ணெய்க்கும் இப்போ ரேட்டு டிஃப்ரென்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ செக்கெண்ணெய்னா அதிக விலைக்கு தான் விற்கிறாங்க மார்க்கெட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து மக்கள்
சர்மத்தில் இருக்குது. ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ வந்து கம்பெனி ஆயில்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குவான்டிட்டி அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுவாங்க. அதிகமாக உற்பத்தி பண்ணும்போது அவங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த ரேட்டுக்கு அவங்களுக்கு விற்றா போதுமான அளவுக்கு இதாயிரும். இப்போ நாங்கள் செக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஓடினாலும் ஒரு 60 கிலோ எள்ளு வந்து ஓட்டலாம். 60 கிலோ எள்ளு ஓட்டி அவங்களுக்கு வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க ஓட்டுறவங்களுக்கு சம்பளம் இது எல்லாமே பார்க்கும்போது மார்க்கெட்டில் நாங்கள் வைக்கும்போது அது வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டில் தான் வைக்கிறமே தவிர மற்றபடி இந்த மாதிரி அதிகமான விலை வந்து மக்கள்கிட்ட இருந்து வாங்கணும் அந்த மாதிரி எந்த விதமான எண்ணமும் எங்களுக்கு கிடையாது. இந்த செக் எண்ணெய் இது பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு குடிசை தொழிலாக தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். மக்கள் தரக்கூடிய அங்கீகாரத்தில் தான் இது வந்து ஒரு பெரிய அளவில் ஒரு தொழிலாக மாறுங்கிற ஒரு நம்பிக்கை எங்ககிட்ட இருக்குது. மக்களின் உடல் நலத்தின் மீது அக்கறை கொண்டு விளம்பரங்களை நம்பாமல் உழைப்பை நம்பி நாட்டு செக்கி எண்ணெய் தொழிலில் ஈடுபடுபவர்களை மக்கள் அடையாளம் கண்டு ஊக்கப்படுத்த வேண்டியது காலத்தின் கட்டாயம்.